கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புத வாழ்வு தரும் அணையா விளக்கு வழிபாடு, இந்த அருமையான விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஷிரடியில் இருக்கும் சாய் மகிமா அன்ன சேவா. இந்த விளக்குகள் எங்கே எரிந்து கொண்டிருக்கிறது? ஷிரடியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஷிரடியில் எங்கே, அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த விளக்கிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு என்ன நன்மை அதில் கிடைக்கும், இது எல்லாமே இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இந்த அருமையான விளக்குகள், அணையா விளக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, 24/7 ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஷீரடியில் ஒரு அருமையான இரண்டு இடங்களில் இந்த விளக்குகள் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த இரண்டு இடங்கள் என்னென்ன? ஃபஸ்ட் பிளேஸ் எதுன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு நான். பாபா முதல் முதலாக அந்த புண்ணிய பூமியில் பாதம் பதித்த ஒரு அருமையான இடம், மகள்சாபதி அவரை ஆவோ சாயி என்று அழைத்த ஒரு டிவைன் பிளேஸ், ஹோலி பிளேஸ், கண்டோபா மந்திர். அந்த கண்டோபா மந்திரில் அருமையாக ஒரு விளக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விளக்கு எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க? இன்னொரு விளக்கு மகாலட்சுமி மந்திரில். மகாலட்சுமி மந்திரில் அருமையாக, மகாலட்சுமி தான் பாபா, பாபா தான் மகாலட்சுமி, நமக்கெல்லாம் தெரியும். அந்த மகாலட்சுமி மந்திரில் இந்த அணையா விளக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ரெண்டு விளக்குகளும் இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது ஃபர்தரா, ஏன்னா இது அணையா விளக்குன்னு பேர் வச்சுருக்காங்க. இது இந்த விளக்குகள் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம அதற்கு திரவியங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த விளக்கு எரிவதற்கு அந்த எண்ணெய் திரவியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஸ்பான்சர் பண்ணணும். அது வந்து சாதாரண எண்ணெயில் அவங்க எரிய வைக்கிறது இல்லை, ஒன்று நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க இல்லை பசு எண்ணெய் ஊற்றுவாங்க, அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அற்புத வாழ்வு தரும் அணையா விளக்கில் பார்த்திங்கன்னா, ஐந்து எண்ணெய்கள் கலவை, பஞ்ச திரவிய எண்ணெய் தான் அதில் ஊற்றுறாங்க. அந்த பஞ்ச திரவியங்கள் என்னென்ன, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத பேருக்காக நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. பஞ்ச திரவியங்கள் வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பு எண்ணெய், வேப்ப எண்ணெய், பசுனை. இந்த ஐந்து திரவியங்களும் சேர்ந்த கலவை தான் அந்த பஞ்ச திரவிய எண்ணெய். இந்த பஞ்ச திரவிய எண்ணெயை வச்சு அந்த அணையா விளக்கு எரியும் போது நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். மன அமைதி கிடைக்கும். மன அமைதி மட்டுமல்ல, புகழ் கீர்த்தி கிடைக்கும். அது மட்டுமல்ல, செல்வங்கள் குவியும். நல்ல ரோகங்கள் இல்லாத வாழ்வு இருக்கும் நமக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே அற்புத வாழ்வு தரும் அணையா விளக்கு வழிபாடு, அந்த அற்புத வாழ்வை நமக்கு அந்த வழிபாடு கொடுக்கும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன ஃபார்மாலிட்டி சொல்கிறாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம சார்பில் அவங்க அந்த விளக்கில் அந்த பஞ்சதிரவிய எண்ணெயை ஊற்றி எரிய வைப்பாங்க. இது தாமோதர மாதம். இந்த தாமோதர மாதத்தில் இது ஒரு அருமையான விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்வு பிரகாசமாக இருக்கும். ஏன்னா தாமோதர மாதத்தோட விசேஷமே அதுதான், வாழ்வு பிரகாசமாகிறதுக்கு தான் அந்த தாமோதர மாதமே. இறைவனுக்கு பிடித்த மாதமும் அதுதான். சரி, இது என்ன இன்றைக்கி கொடுக்கலாம் இந்த எண்ணெயை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்தநாள், நம்முடைய பிறந்தநாள், நம்ம மனைவியின் பிறந்தநாள், குழந்தைகளின் பிறந்தநாள், அம்மா அப்பா பிறந்தநாள், நம்முடைய மனநாள், இப்படி எல்லா நாளுக்கும் நம்ம இந்த எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். நம்மளே ஊற்ற முடியுமா? தாராளமாக. ஷீரடிக்கு போனீங்கன்னா, அழகாக ஷீரடியில் சாய் மகிமா கண்டக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. கண்டபா மந்திர்லேயும் மகாலட்சுமி மந்திர்லேயும் உங்கள் கைகள்னாலேயே அந்த பஞ்ச திரவிய எண்ணெயை நீங்கள் அந்த அணையா விளக்கில் ஊற்றலாம். அதனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட டீட்டெயில் கேட்டுக்கிட்டு அதன்படி நம்ம செயல்படலாம். அதுபோக இன்னொரு கூடுதல் தகவல், இன்னொரு இரண்டு விளக்குகள் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஷீரடியில் நான்கு எல்லைகளிலும் இந்த விளக்கு எரியணுன்றது தான் சாய் மகிமாவோட ஆசை. இப்போது ரெண்டு இடத்துல இது இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, இன்னும் ரெண்டு இடம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு இடத்திற்காக இந்த ரெண்டு விளக்குகளையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விளக்குக்கும் நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம், தனி மனிதராகவும் பண்ணலாம், ஒரு குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட ஒரு விளக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஒளிமயமான பிரகாசமான வாழ்வு வருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு தான் அந்த டைட்டிலே வச்சுருக்கோம், அற்புத வாழ்வு தரும் அணையா விளக்கு வழிபாடு. ஓகேங்களா? இந்த அருமையான நிகழ்வில்
நம்ம எல்லாரும் பங்கேற்கணுங்கிறது தான் கோபுரம் டிவியோட ஆசையம். அதனால் நம்ம எல்லோரும் பங்கேற்று பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.